வாத்தி திரைப்படச் சுருக்கம் ஒரு உதவி கணித ஆசிரியர் 90களில் கல்வியைச் சுற்றி அரசியல் இருந்தாலும் பின்தங்கிய மாணவர்களை மாற்றும் கடினமான பணியை மேற்கொள்கிறார். வாத்தி திரைப்பட விமர்சனம் சமூகத்தின் மீட்பராக உயரும் ஒரு எளிய மனிதனின் கதை எப்போதும் சினிமாவில் இயங்குகிறது, குறிப்பாக சரியான கூறுகள் இருக்கும் போது. தனுஷின் வாத்தி ஹிருத்திக் ரோஷனின் சூப்பர் 30 திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்டதாக தோன்றினாலும் படத்தின் மைய கருப்பொருள் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் ஒரு காரணத்திற்காக நிமிர்ந்து நிற்கிறது. வாத்தி நிகழ்காலத்தில் தொடங்குகிறார். பழைய விசிகி கேசட் மூலம் 3 மாணவர்களின் குழுவால் அவிழ்க்கப்படும் ஒரு மர்ம நபரை கண்டுபிடித்தார். அந்த நபர் பாலா தனுஷ் என்றும் 90களில் கல்வி தனியார் மயமாக்கலின் குழப்பத்தில் சிக்கிய கணித உதவி ஆசிரியராகவும் இருந்தவர் என்பதும் நமக்கு தெரியும். பெற்றோர் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவின்றி கைவிடப்பட்ட அரசு பள்ளியில் தனது திறமையை நிரூபிக்க அவர் எஞ்சியிருக்கிறார். எல்லா சவால்களையும் மீறி அவர் எவ்வாறு கல்வியின் மூலம் பின்தங்கிய மாணவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பிழைத்து மாற்றுகிறார் என்பது கதையின் முதுகெலும்பாக அமைகிறது. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சியின் இந்த வார்ப்புரு ஒரு உலகளாவிய வெற்றி சூத்திரம் என்றாலும் அது எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை பொறுத்தது. இயக்குனர் வெங்கி அட்லூரி வணிக ரீதியாக வலுவூட்டும் திரைப்படத்தை வழங்குவதற்கு பெரும்பாலான பெட்டிகளை டிக் செய்ய முடிகிறது. வாத்தி ஒரு அசாதாரண திரைப்படம் அல்ல, ஏனெனில் சில சமயங்களில் அதன் வாழ்க்கையை விட பெரிய தருணங்கள். இருப்பினும் இது பார்வையாளர்களின் துடிப்பை நல்ல அமைப்போடு பிடித்து செலுத்த முயற்சிக்கிறது. வாத்தியின் USP தனுஷ் மற்றும் அவரது சிரமமில்லாத நடிப்பு மற்றும் திரையிருப்பு. மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கான புதுமையான யோசனைகளுடன் அவர் வரும் தொடர்கள் சுவாரஸ்யமாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் உள்ளன. சமூக சமத்துவத்தை பற்றி அவர் பேசும்போது ஒரு சில உரையாடல்கள் போதுமான சக்தி வாய்ந்தவை மற்றும் நீடித்த தாக்கத்தை உருவாக்குகின்றன. தனுஷுக்கு ஜோடியாகவும் உயிரியல் ஆசிரியையாகவும் நடித்துள்ள சமிதா மேனன் புத்துணர்ச்சியுடன் தன் பங்கை கண்ணியமாக செய்திருக்கிறார். கென் கருணாஸ் ஒரு அற்புதமான வேலையை செய்துள்ளார். மற்ற மாணவர்களும் குறிப்பிட தகுதியானவர்கள். சமுத்திரக்கனி மிகவும் அச்சுறுத்தலாக இல்லாவிட்டாலும் ஒரு பொதுவான வில்லனாக நடிக்கிறார் மற்றும் அவரது தீய குணங்களை காட்ட சில காட்சிகள் மட்டுமே உள்ளன. டெக்னிக்கலாக படம் ஒலிக்க GV பிரகாஷின் இசை படத்திற்கு மதிப்பை கூட்டுகிறது. மொத்தத்தில் வாத்தி படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றாலும் முட்டாள்தனமான எழுத்தில் ஏற்றப்பட்ட